கன்னிராசி நேயர்களே, இந்த வார கிரக அமைப்பின்படி உங்களுடைய வார ராசி பலனை தொகுத்து வழங்குறவங்க கேட்டு பயன்பெறுங்கள். 11/9/2023 முதல் 17/9/2023 வரைக்குமான ராசி பலன்களில் உங்களுடைய கிரக நிலை என்னவாக இருக்குன்னா, ராசி ஸ்தானத்தில் செவ்வாய்ங்க, குடும்பஸ்தானத்தில் கேது, புத்திரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் ராகும் குருவும், லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சந்திரனும், போகஸ்தானத்தில் சூரியன் புதனும் இருக்காங்க. அதற்கான பலன் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாங்க. பொதுவாகவே இந்த வாரம் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் சாதகமாக அமைகிறதுனால புதுவிதமான சிந்தனைகளின் மூலம் புத்துணர்ச்சியான தருணங்கள் ஏற்படுங்க. அதனால் உங்களுடைய மனம் புத்துணர்ச்சியாக குதூகலமாக ஒரு வெற்றியடையக்கூடிய சந்தர்ப்பங்களை காத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து எதிர்காலத்துக்கான வெற்றியடையக்கூடிய இலக்கை, நீங்கள் லட்சியத்தை செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளெலாம் ஏற்படுது. அதனால் நீண்ட கால திட்டத்திற்கான விஷயங்கள், முயற்சிகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் எடுக்கலாங்க. எல்லாத்துக்குமே வெற்றி அடையக்கூடிய சூழல் இருக்குது. அதே மாதிரி மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க, உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க, உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். அதனால் அண்ணன் தம்பி, உங்களுக்கு மூத்தவர்கள், அக்கா அண்ணன் இவர்கள் எல்லாமே பங்காளிகள், அவர்களிடம் ஏதாவது சாதித்து கொள்ள வேண்டிய செயலுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குன்னா அவர்களிடம் பேசி அதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கங்க, அவர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி மகிழ்ச்சி தரும் வகையிலான செய்திகள் வருங்க இந்த காலகட்டத்தில். அதுக்கு நல்ல ஒரு அற்புதமான யோகமான காலகட்டமாக இருக்குது. மனசுக்கு நெருக்கமாகவும் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலான வாய்ப்புகளும் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால பயன்படுத்தி கொள்ளுங்க, சரிங்களா? அதே மாதிரி தொழிலில், சொந்த தொழிலில், வியாபாரத்தில், பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் லாபமும் கிடைக்கும், லாபம் இல்லாமல் இருக்காது. ஆனால் முன்பை விட உடனடியாக ஒரு லாபம் கிடைக்கிறத விட கொஞ்சம் அலைச்சலுக்கு அப்புறம் ஒரு லாபம் கிடைக்கும். அதையும் மனசில் வச்சுட்டு முன்பை விட கொஞ்சம் முன்னேறி போவதற்கு கொஞ்சம் வேகமாக ஓடுங்க, வேகமாக செயல்படுங்க. வெளி உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உங்களுக்கு தெரியும், அதன் மூலமாக அனுபவமும் கிடைக்கும். இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் வேறையாகவும், இது இனிமேல் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வேறையாகவும், ஒரு புது அனுபவத்துக்கு உங்களுக்கு ஒரு வெளிவட்டாரத்தில் ஒரு விஷயங்கள் நடந்து அதன் மூலமாக ஒரு அனுபவத்தை பெறுவீர்கள். அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆசைகள் அதிகரிக்கும். அதுக்காக காசை விரயம் பண்ணி கண்டதை வாங்கி போடாதீங்க. மனதில் ஒரு விதமான ஒரு சங்கட சலுப்பு சூழ்நிலை, இந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலையும் வரும். அதனால் ரொம்ப கவனம், சரிங்களா? இணைய பணிகளின் முயற்சிகள் சாதகமாகும், சரிங்களா? அதையும் நீங்கள் வந்து ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு சாதகமான நிலையை எட்டுவார்கள். உங்களுடைய கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர்களை ரொம்ப கவனமாக கையாளணுங்க. பொறுமையாக அவர்களிடம் பேசணும், பிடிக்கணும். ஏனென்றால் கஸ்டமர் தான் நம்மளுடைய, வாடிக்கையாளர்கள் தான் நம்மளுடைய தெய்வமே. அதனால் அவர்களிடம் நீங்கள் ஒரு பொருளை விற்கணும், வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் சந்தித்து பேசணும்னா ரொம்ப கவனமாக அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு சரி என்று சொல்லிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய யோசனையை மெதுவாக அவர்களிடம் சொல்லலாம். அதுதான் சாதகமான சூழலை உருவாக்கும். இல்லை என்றால் அவர்களுக்கு உங்களுடைய பேச்சு பிடிக்காமல் போகலாம். உங்களிடம் இருக்கக்கூடிய விஷயங்களில் வாங்கக்கூடிய அந்த பொருள்களில் இருக்கக்கூடிய உறவு நிலை பாதிக்கப்படும், பார்த்துக்குங்க, சரிங்களா? அதே மாதிரி கடந்த காலத்தை பற்றிய முடிஞ்சு போன விஷயங்களின் மூலம் ஒரு விதமான தடுமாற்றமெல்லாம் சிந்தனைக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணும். முடிஞ்சது முடிஞ்சு போனது தாங்க, அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, தங்கமாக இருந்தாலும் சரி, அது வந்து சமுத்திரத்தில் விழுந்துருச்சுன்னா அதை எடுக்க முடியலன்னா அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அடுத்தது கவலைப்பட்டே இருந்தோம்னா சமுத்திரத்துக்குள்ளே நம்மளும் சேர்ந்து விழுந்துருவோம். அதனால் சிந்தனைங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமுத்திரம்தான், மீளவே முடியாது, உள்ளே போயிட்டால் அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதனால் அந்த சிந்தனை வயப்படாமல் செயலில் உங்களோட காரியத்தை சாதிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. அதற்கான சிந்தனையில் கவனம் செலுத்துங்க, அந்த சிந்தனையை செயல்படுத்துங்க, அதுதான் வெற்றி கொடுக்கும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.